வணக்கம். எல்லாரும் பேசிட்டாங்க, கேக்கலையா? நான் பேசுறது மெதுவா பேசுறேனோ, பயம். விஜய் ஆம்ஸ்ட்ராங், ஒளிப்பதிவாளர். இப்ப இயக்குறதுக்கான, இயக்குனரால ஆகிறதுக்கான ஒரு முயற்சி. இங்க இன்னைக்கு வந்த எல்லா பிரபலங்களுமே என்னுடைய ஆசிரியர்கள். ஆசாம் நேரடியா கத்துக்காட்ட கூட அவங்களோட திரைப்படங்கள்ல இருந்து, அவங்களுடைய பணியில இருந்து கத்துக்கிறதுக்கான கிட்டத்தட்ட எல்லாருமே. இவன் தீபா கிட்ட கூட நான் கத்துக்கிட்டேன், அவங்க என்னுடைய ஏஜ் தான், என் நண்பருடைய துணைவியார். ஆனாலும் அவங்களுடைய எழுத்துல இருந்து நான் கத்துக்கக்கூடாது உண்டு. சம்பிரதாயமா நன்றி சொல்லணும் எல்லாருக்கும் நானு. உண்மை என்ன நன்றி, எப்பவுமே அந்த நன்றிக்கு என் மேல அந்த அன்புல மட்டும்தான் எல்லாருமே இன்னைக்கு வந்தாங்க. இந்த படம் என்னுடைய, இதான் என்னுடைய படைப்பு, நான் முழுமை அடைஞ்சிட்டேன் அப்படி இல்லை, நானே அதை நம்பல. ஆனா எங்கேயோ நம்ம ஒரு தோங்க வேண்டியதா, எந்த செயலையும் நம்ம எங்க இருந்தாலும் ஆரம்பிக்கணும் இல்ல? அது எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, எனக்கு என் அம்மா கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. இதெல்லாம் அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. படிப்பு கூட, படிப்புங்கிறது புத்தகத்துல மட்டும் இல்லைங்கிறது எங்க அம்மா கிட்ட இருந்து அது தோணுது. அதே மாதிரி பாட புத்தகத்துல மட்டும் இல்லை, இங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்குங்கிறது. புத்தகங்கள்ங்கிறது அனுபவம், வாழ்க்கை, கதை, வெறும் கதை, பொழுதுபோக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், அப்படி இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி ஒரு புத்தகத்தை கூட சந்திக்கல, வெறும் பொழுதுபோக்கு, வெறும் கதைன்னு ஒரு புத்தகத்தை கூட நான் சந்திக்கல. புத்தகம் மட்டும்தான் படிப்பா? இல்லை, நேரடியா உணர்தல், அனுபவம் பேசுறோம். அப்ப அனுபவம், அறிவு அப்படின்னு போகும்போது பல்வேறு கட்டங்கள் நம்ம கடந்து வரோம். அப்படி நம்ம வாழ்க்கையில நம்ம ஒன்று படிச்சோம், ஒரு வேலைக்கு போக விரும்புகிறோம், அந்த அந்த படிப்புக்கான வேலை செய்யறோமானா இல்லை. எனக்கு தெரிஞ்சு இங்க வந்திருக்க 90% யாருமே படிச்ச வேலைக்கு வந்திருக்க மாட்டீங்க, அப்படி போயிருந்தா இங்க வந்திருக்க மாட்டீங்க இல்லையா? யா, அதே போல மாற்றம் அப்படின்னு ஒண்ணு பேசுறோம். முழுமையா எதையுமே யாருமே மாற்றிட முடியாது, ஆனா அதுக்கான விதையை, அதுக்கான எண்ணத்தை, அதுக்கான ஒரு தூண்டுதலை நம்ம செய்ய முடியும். அங்கதான் கலை வருது நான் நம்புறேன். எனக்கு தெரியும் நம்ம இதை பேசும்போது ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் அப்படியே கவுத்து போட்டுட்டோம், நம்ம கேள்விக்குள்ளாகிட்டோம். எப்படி கேட்டோம் பத்தியா, எல்லாம் நாக்க புடிச்சுங்க சாவுங்கடா அப்படி இல்ல. டே, நீ கவனிக்காம இருக்க பாரு ஒரு விஷயம், அதுதான் உங்க சொல்றேன். நீ கவனிக்கவே இல்லப்பா, எப்பா 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 அப்படின்னு நம்ம தோலை தட்டி கூப்பிட்டு, நீ என்ன பார்க்கவே இல்லப்பா அப்படின்னு சொல்றோம். அதான் எந்த படைப்பும் அதான் செய்ய முடியும் நான் நம்புறேன். ஏன்னா கனவை செயலா மாற்றுறது செயல்பாட்டாளர்களுடைய வேலை, அது நாம இல்லை. நாம் எல்லாம் கலைஞர்கள். ஒரு உண்மையை சொல்றேன், நான் எனக்கு கலைக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. ஏன்னா நான் படிச்சது சட்டம், சட்டம் படித்தேன். ஆனா சினிமா மேல ஆசை வந்தது, ஒளிப்பதிவு மேல ஆசை வந்தது, அதுக்கான கற்றுகள் கற்றுக்கிட்டேன். அப்புறம் சினிமாவுக்கு வந்தேன், வீடலில் வேலை பார்த்தேன், கேமராமேன் ஆயாச்சு. அப்புறம் எங்கேயா டைரக்டர் ஆக போகிறேன் அப்படின்னா, நான் விரும்பின ஒரு விஷுவலை எடுக்க எனக்கு வாய்ப்புகள் அமையலைங்கிறது தான் நோக்கம், முதல் நோக்கம். அப்போ என்ன படம் எடுக்கிறது? ஏதோ தான் எடுக்கலாம். சார் சொன்ன மாதிரி எல்லாம் பிரியாணி செஞ்சு வைக்கலாம், பிரியாணியாக போடலாம், அதான் விற்கிது, அதான் பார்க்குறோம். எல்லாரும் செஞ்சுட்டே இருக்கலாம், நல்லா தான் இருக்கு, நாங்களும் சாப்பிடுவேன், எனக்கும் பிடிக்கும். போயிட்டு இருந்தா வண்டி நிறுத்தி பிரியாணி சாப்பிட்டு தான் போவேன். ஆனால் நம்ம வீட்டில் நம்ம என்ன செய்கிறோம், சக்கரை பொங்கல், ரசம் சாதம், சாம்பார் சாதம். அதில் ஒரு கதை இருக்குது என்னென்னா, எங்கேயாவது படப்பிடிப்புக்கு வெளியெல்லாம் போயிட்டு ஒரு மாதம் தங்கிட்டு மெஸ் சாப்பாடு, ஹோட்டல் சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு உடம்பு கெட்டு போய் வீட்டுக்கு போவேன். கிட்டத்தட்ட உடம்பு கெட்டு போயிருக்கோம், அம்மா சொல்லுவாங்க நீ ஊருக்கு வாடா அப்படின்வாங்க. போனால் அவங்க செஞ்சு தர முதல் வேலை சாம்பாரும் உருளைக்கிழங்கு பொரியலும், நீ சாப்பிட்டு சரியா போயிடுவாங்க, உண்மையிலேயே சரியா போயிடும். அது ஒரு மருந்து மாதிரி இயங்கும், ஏன்னா இந்த வீட்டு சாப்பாடுங்கிற இடம்.
ஸோ அதே தான் நான் செய்ய விரும்புகிறேன், இந்த படைப்பு அதை தான் செய்யணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இது முழுமையாக அடைஞ்சிடுச்சா அப்படின்னா இல்லை, குறைகள் இருக்குது. ஏன் அப்படின்னா இது ஒரு குறும்பட எடுப்பது எப்படிங்கிற ஒரு பயிற்சி பட்டியலில் எடுத்தப்பட்ட படம். அதை நண்பர்களோட அந்த பயிற்சி பட்டிக்கு வந்த நண்பர்களும் கூட யாருக்கு வாய்ப்பு இருக்கோ அவங்க பயன்படுத்தி எடுத்தோம். அது குறைகள் இருக்குது, ஆனால் அது பேசுகிற கரு வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படிங்கிற, அதுவும் இந்த நண்பர்கள் எல்லாம் தான், இவங்களுக்கெல்லாம் அனுப்பினேன், இவங்கெல்லாம் பார்த்துட்டு குறிப்பாக ரவி சுப்ரம் சாருக்கு தான் முதல்ல அனுப்பினேன், வேடியப்பன் சாருக்கு அனுப்பினேன், இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு சார் இதை பேசலாம், இதை நம்ம வந்து வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லும் போது தான் இங்கே கொண்டு வரேன். எனக்கே பல விஷயங்கள் இங்கே பேச பேச தான், ஆமாம் இது ஒரு முக்கியமான விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு, அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய நோக்கம். அப்புறம் இங்கே வந்திருக்க நண்பர்கள் எல்லாருமே ஒரு குறும்படம் எடுக்க விரும்புகிறவங்களா தான் இருப்பீங்க நான் நினைக்கிறேன், இல்லை ஃபிலிம் ஃபிலிம் படம் பண்ண விரும்புகிறவங்க. ஒரு குறும்படம் எடுக்கிறதுல பல்வேறு சிக்கல்கள் இருக்குது, ஒரு படம் எடுக்கிறதுல இருக்குன்னு எல்லாருக்கும் நமக்கு தெரியும். அது நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அனுபவம் இருந்தாலும், நான் ஒரு 20 வருஷமாக சினிமாவில் இருக்கேன், 20 வருஷத்துக்கு பிறகும் கூட ஒரு 7 படம் கேமராமேனாக வேலை பார்த்துருக்கேன். அப்படி வேலை பார்க்கும் போதே தவறு வருது, இல்லை உங்களுக்கெல்லாம் கவனிச்சிருப்பீங்க, தவறுகள் இருக்காது அது வரும். அப்போ ஒரு விஷயத்தை முறையாக செய்கிறது எப்படி, தவறே இல்லாமல் பர்ஃபெக்டாக செய்கிறது எப்படி, பயிற்சி தான். பயிற்சிக்கு எங்கேயாவது தோங்கி ஆகணும். பயிற்சிங்கிறது ரெண்டு விதம், ஒன்று தேரியாத புரிஞ்சுக்கிட்டு செஞ்சு பார்த்து அதில் ஏற்படுற தற்பை ஏற்றுக்கிட்டு ஒத்துக்கிட்டு சரி பண்ணிக்கிறது, இப்படி தான் நம்ம கற்றுக்க முடியும். இந்த கூடல் கூட நான் என்ன நினச்சேன்னா வெறும் உரையாடல் இல்லை, நம்மளும் பேசுவோம், கேள்வி பதிலாக கூட இருக்கட்டும்னு நினச்சேன். உங்களுக்கு இதை குறித்தான ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், இங்கே மாஸ்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க, அவங்க அதுக்கான பதில் சொல்லலாம் அப்படிதான் நான் நினச்சேன். இதுக்கு நேரம் இருந்தால் அதை செய்யலாம் தான் நினச்சேன். உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களை கேட்குறேன். இதை குறித்தான இல்லை ஒரு ஒரு படம் எடுக்கிறது பற்றியான விஷயங்கள் நம்ம பேசலாம். ஆமாம் சார், இதுதான் முதல் சந்தேகம். ஆமாம், இதில் சார் சொல்கிற மாதிரி நம்ம ஒரு சினிமாட்டோகிராஃபராக இருக்கும்போது இருக்கிற இடம் வேறு, நம்மளுடைய பொசிஷன் வேறு, ஆனால் இயக்குனராக மாறும்போது வேற பொறுப்புகள் ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. சார் சொல்கிறப்ப ரொம்ப அது முக்கியமான பையனுக்கு சீனியர், கண்ணன் சார் எனக்கு ஒரு சீனியர். இளவரசரை எல்லாருக்கும் நடிகராக தெரியும், அவர் ஒளிப்பதிவாளர் கூடங்கிறது கொஞ்சம் பேர் தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் ஒரு பிரமாதம் நேஷனல் அவார்டு ஸ்டேட் அவார்டு வாங்கின ஒரு ஒளிப்பதிவாளர், முதல் படத்துக்கு ஸ்டேட் அவார்டு வாங்கினாங்க, என்னுடைய சீனியர் அவர், அப்புறம் பேசுவோம். ஆமாம், ஆனால் இல்லை அவர் இங்கே தனியான தனிப்பட்ட முறையில் நிறைய நாங்கள் பேசியிருக்கோம், எனக்கு அட்வைஸும் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் இயக்குனராக ஆகிறதுக்கான முயற்சியில் இருக்கேன். ஒரு பெரிய படம் கூட இப்போ இந்த கதை சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி ஒரு இதை இதை அடிப்படையாக வச்சு ஒரு ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் கூட திட்டமிட்டு இருக்கோம், விரைவில் வரலாம் நடக்கலாம். அது ஆமாம், இதில் சில பேர் சார் இப்படி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு அடிப்படையா நமக்கு என்ன முதல் தெரிஞ்சுக்கணும்னு கேக்குறாங்க சார். அவர் கேக்குறது என்னன்னா, கேட்கலாம் சார், கேட்கலாம் சார். இல்ல, இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு டைரக்டராவோ கேமராமேனாவோ அல்லது ப்ரொடியூசராவோ ஆக்டராவோ எடுக்கிறதுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன, ஸ்டெப் ஒன் ஏன் நம்ம அதை எடுக்கிறோங்கிறது தான். ஒரு திரைப்படத்தை ஏன் உங்க பார்வையாளர் வந்து பார்க்கணும், நம்ம எடுக்கிற படத்தை இன்னொருத்தர் ஏன் பார்க்கணும், ஏன் அவங்க நேரத்தை அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க வேற வேலை இல்லை என்ன, ஃப்ரீயாக போட்டால் கூட ஏன் வரணும், இத்தனை பேர் நீங்கள் நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கீங்களே ஏன் வந்தீங்க, அந்த கேள்விக்கு பதில் எனக்கு தெரியணும். ஒரு திரைப்படம் எடுத்தாலும் சரி, ஒரு எழுதினாலும் சரி, இனி எது செஞ்சாலுமே ஒரு காரணம் வேணும்ல. அப்போ உங்க நீங்க நான் எப்படி பேசுறேன் அப்படின்னா, இல்லை நான் என்னுடைய நான் பயிற்சி வகுப்புலாம் எடுக்கிறேன், என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன், அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும்னு நினைக்கிறேன். அதில் நான் பேச நினைக்கிற விதம் 3 விதம் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒன்று உன் படத்தை ஏன் பார்வையாளர் பார்க்கணும், 2 நீ ஏன் அந்த படத்தை எடுக்கணும், 3
அதை எப்படி எடுக்கணும், இது நீ மூணு தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஏன் எடுக்கிறதுக்கான காரணம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஏன் பார்க்கணுங்கிற காரணம் வந்துடும், இல்லை ஏன் பார்க்கணுங்கிற காரணத்தை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஏன் எடுக்கணுங்கிற காரணம் வந்துடும். ரெண்டு ஒன்னோட சம்மந்தப்பட்டது. எப்படி எடுக்கணுங்கிறத அடுத்த பிரச்சனை வந்து நிற்கிது. ஏன்னா இன்னைக்கு தொழில்நுட்பம் நமக்கு எல்லா வாய்ப்புகளும் கொடுத்துருது. எக்யூப்மெண்ட் யார் வேணா 4K எடுக்க முடியும், யார் வேணா ஷூட் பண்ண முடியும், யார் வேணா விஷுவலி ஸ்டன்னிங் இமேஜை ஷூட் பண்ண முடியும், யார் வேணா எடுக்கலாம். ஆனால் அது அந்த கதையை பேசுதா, பொருத்தமாக இருக்குதா, தேவையா இருக்கா, அது அவசியமாங்கிற கேள்வியில தான் முக்கியம். ஸோ அப்படின்னா டெக்னாலஜியை பயன்படுத்தி கலையை உருவாக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். சினிமா எவ்வளோ கலையோ அவ்வளோக்கு அவ்வளோ டெக்னாலஜியும் சம்மந்தப்பட்டிருக்கு. ஆனால் டெக்னாலஜி மட்டும் நம்பினீங்கன்னா கலை வெளியே வரவே வராது. இந்த குழப்பம் எனக்கே இருந்து, எனக்கே அந்த பிரச்சனை இருக்கு, இன்னும் இருக்கு, இப்பயும் இருக்கு. நான் மாஸ்டர்ஸோட ஒர்க்லாம் பார்க்குறேன், அவங்க வகுப்புக்கெலாம் போகிறேன், அவங்க பேசுறதுலாம் கேட்குறேன், அவங்க எப்படி கலைஞனா மாறினாங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்க டெக்னீஷியன் எனக்கு தெரியுது, அவங்கள கலை எப்படி வரும் தெரியல, இன்னும் எனக்கு தெரியாது, பதில் தெரியாது. ஆனால் நீங்கள் செய்கிற வேலையில் இந்த கேள்விக்கான பதில் கேட்டுட்டு ஆரம்பித்தோம்னா மிக சரியாக எல்லாம் வரும்னு நான் நம்புகிறேன். அதுதான் சார் சொன்ன கேள்விக்கான, கேட்ட கேள்விக்கான பதில். முதல்ல நான் தெரிஞ்சுக்க வேண்டியது ஏன் அதை நான் படம் எடுக்கணும், ஏன் அதை ஒரு பார்வையாளர் பார்க்கணும், அதை நான் எப்படி கொடுக்க போறேன், இவ்வளவுதான். சார் இப்ப இங்க வந்து முறைப்பெறாத நீங்க சட்டம் பானவர், நல்ல வேலை நீங்க கோர்ட்டுக்கு வைக்கல போல இங்க வந்துட்டீங்க. ஒரு நீங்க பேசுறது என்னன்னா ஒரு தியரிட்டிக்கலான ஒரு அப்ரோச் இருக்கு. நீங்க பேசுன பேச்ச வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டது ஒரு ஆர்டர் 1, 2, 3, 4 ஒரு ஆர்டர். ஓகே, இப்போ அந்த கேஜிஎஃப் 1, 2 பண்ண கேமராமேன் வந்து முதல்ல வந்து ஒரு கல்யாண வீடியோ பண்ணிட்டு இருக்கார், கல்யாண வீடியோவில் ஷூட் பண்ண ஒரு கேமராமேன். அவருக்கும் கேஜிஎஃபோட அவுட்புட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நம்ம பார்க்குறோம். நமக்கு அந்த ஃபோட்டோகிராஃபியில் உடன்பாடு இல்லாமல் கூட இருக்கலாம், அது வேற. ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து அந்த படத்தினுடைய பிரம்மாண்டம்லாம் தாண்டி அதில் ஒரு கலர் ஸ்கீமு நிறையா டிஸ்டர்ப் பண்ணிச்சு, விமர்சனங்களை தாண்டி ஒருத்தனால எப்படி எப்படி வேலை செய்ய முடிஞ்சு. ராவா உங்கள் கல்யாண வீடியோவில் இருக்கவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து எக்யூப்மெண்ட்ஸ் நிறையா இருக்கனால கிராண்டியர் வருது, அதில் க்ரியேட்டிவிட்டி பெருசாக இருக்குமானா இல்லை, ஒன்னொரு தாலியை ஒன்னொரு கூட கட்ட முடியாது, நம்ம ஒன்னொரு கேட்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தர் அப்படி ஒரு படம் எடுக்கிறாருன்னா அதுக்கு அந்த அந்த கோணத்தில் நம்ம எப்படி தானுகிறது ரா. இப்போ எனக்கு நான் வந்து எத்தனை கோணம் எத்தனை பேர் வேலை செய்யும்போது எனக்கு நான் ஃபைண்டர்லையும் பார்த்ததில்ல, சரி கிளிக் தேர்டு கேமரா தவிர எனக்கு கேமராவே தெரியாது. நான் ஒரு மாதிரி அங்கே மாடிஃபை ஆனேன்னா எனக்கு வந்து எடிட்டிங் அங்கே போய் வேடிக்கை பார்க்கும்போது எனக்கு எடிட்டிங் கற்றுக்கிறதுக்கும் ஒரு நான் இதுக்குன்னு மெனக்கிடாமே எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. இப்போ இந்த மாதிரி வர்றவங்களுக்கு ஒரு மாதிரி நீங்க சொல்ற ஆர்டர்ல சொல்ற ஒரு ஆசிரியரா நீங்க என்ன சொல்றீங்க? அதுதான் சார் இப்ப இருக்கிற இந்த சூழல் இருக்கிற சிக்கலே. இன்னைக்கு யார் வேணா எங்க என்னமா வேணா மாறலாம், அது பாசிட்டிவாவே நான் சொல்றேன், நெகட்டிவா சொல்ல. பாசிட்டிவாவே எனிபடி கேன் பிகேம் எ ஃபில்ம் மேக்கர், அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனா ஒரு குவாலிட்டி வேணும், ஒரு படத்தினுடைய மூடை கொடுக்குற, ஒரு படத்தினுடைய கதையை உயர்த்துற, பார்வையாளனுக்கு அந்த கதையை கொண்டு போய் சேர்க்குற விஷுவல் வேணும்னா அது ஒருத்தர் ஒர்க்கு மட்டும் இல்லை, அது மொத்த டீமினுடைய ஒர்க்கு. நீங்கள் செட் ப்ராப்பர்ட்டில் ஆரம்பித்து கலர் ஸ்கீமில் ஆரம்பித்து ஸ்கிரிப்டில் இருந்து எல்லா விஷயமும் சேர்ந்து வர்றது. இப்போ குறிப்பாக நீங்கள் சொல்கிற அந்த கேமரா அப்படி வந்தாங்கன்னா அப்படி உழைப்பு கற்றலாக தான் இருக்கணும், எனக்கு தெரியாது அவர் சந்திச்சதில். அந்த படம் நல்ல ஒர்க்கு தான், அந்த அந்த கதைக்கான விஷுவல் ஸ்கீமை அவங்க மிக சரியாக செஞ்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாரும் நம்ம என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த என்ன கேமரா யூஸ் பண்ணாங்க அந்த கேமரா நம்ம யூஸ் பண்ணால் வந்துடும். பாலமகேந்திரா சார்கிட்ட இதை வந்து இதே பிரச்சனை ஒருவாடி பதில் சொன்னாங்க. ஒருவாடி என்னுடைய எல்லா படமும் பார்த்துட்டு எனக்கு கேட்குற முதல் கேள்வி, நீங்கள் என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்கன்னு எல்லாரும் கேட்குறாங்க. ஒரு கவிஞன் கிட்ட என்ன பேனலை எழுதுறீங்கிற மாதிரியான கேள்வி அது. இப்போ அதான் பிரச்சனை, எல்லாரும் அந்த எக்யூப்மெண்ட் பற்றியே நம்பிட்டு இருக்கோம், அப்படி இல்லை, அதை பயன்படுத்துறது தான் இங்கே சிக்கலுக்கு. இன்னைக்கு அறிவு முக்கியமே கிடையாது. அதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து ரொம்ப அறிவாளிப்பா, எல்லா விஷயம் அவருக்கு தெரியும் அப்படின்னு பாராட்டுவோம். அறிவு அவருக்கு எல்லாம் தெரியுங்கிறது இன்னைக்கு அது ஒரு விஷயமே இல்லை. 2 செகண்ட்ல நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி பேச முடியும், கூகுள் வந்தாச்சு 2 மினிட்ஸ் அப்படின்ட்டு நெட்டில் பார்த்துட்டு பதில் சொல்ல முடியும். அப்போ எது இன்னைக்கு நமக்கான மதிப்பு அப்படின்னா இந்த அறிவை அப்ளை பண்ணுறதுல இருக்கு, உங்கள் அவுட்புட்டில் இருக்கு. ஸோ எதையா ஒன்று செஞ்சு தான் ஆகணும், நீங்கள் செய்யணும்.
அவுட்புட் கொண்டு வரணும். அதில் தவறுகள் வரும், இடர்பாடுகள் வரும், எனக்கு வந்திருக்கு உங்களுக்கும் வரும், அனுபவம் இருந்தாலும் வரும். அப்போ திரும்பி திரும்பி செஞ்சு பார்க்கறதுனாலையும் உண்மையான ரிவ்யூஸை கேட்டு வாங்குறதுனாலையும், இப்போ இங்கே மேடையில் கூட நிறைய பேர் உண்மையாக பேசலை, பாராட்ட மட்டும்தான் சொன்னாங்க. யாரும் என்கிட்ட என்கிட்ட சொன்னாங்க ஃபோனில், அதெல்லாம் மேடையில் பேசுங்க, அதுவும் தான் பயன்படுவோம், பார்வையாளர்களுக்கு அது பயன்படணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அவங்க மேடை நாகரிகம் கருதி இல்லை என்னை பார்த்து பாவப்பட்டு விட்டுட்டாங்க, சொல்லலை. தனியாக என்கிட்ட பேசியிருக்காங்க சார், யா தனியாக அதை என்கிட்ட பலரும் பேசியிருக்காங்க, சொன்னாங்க இதில் என்ன குறைகள் இருக்குது என்ன தவிர, ஆமாம் அதை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். இன்னைக்கு நான் சினிமோட்டோகிராஃபி நிற்கிறதுக்கு முதல் காரணம் சினிமா மேலே இருந்த ஃபோட்டோகிராஃபி மேலே ஆர்வம் எல்லாம் உண்மைதான். ஆனால் சினிமாவுக்கு வந்து சந்தித்த முதல் மனிதர், இல்லை சினிமா வந்து நான் கற்றுக்கிட்ட முதல் விஷயம் எடிட்டர் லெனிங் சார் தான். வாழ்நாள் பூரா நான் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா முதல் நாள் இருந்து அவர் என்னை கூட அணைச்சிக்கிட்டாரு. யாருன்னு அவருக்கு எனக்கு தெரியாது, சினிமாக்காக ஒருத்தன் வந்திருக்கான், ஓ அப்படியா வாப்பா அப்படின்னு கூடையே வச்சுக்கிட்டாங்க. எத்தனை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தாங்க அவருக்கு. நான் ரெண்டு ஷார்ட்டிங் ஷூட் பண்ணியிருக்கேன், அப்பெல்லாம் நான் அசிஸ்டண்ட்டு, எனக்கு வருமானம் கூட எடுக்க தெரியாது. அப்ப ஆன்ஸ் வா நம்ம ஒரு படம் எடுக்க போலாம் சார், வா போலாம் அப்படின்ட்டு எங்கெங்கே கூப்பிட்டு போவாங்க, எங்கெங்கே கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் அதெல்லாம் எப்படி படமா மாற போதுன்னு எனக்கு தெரியாது. உட்காந்து எடிட் பண்ணாங்க, எடிட் பண்ணதை பார்த்தா ஓ நம்ம எடுத்தாக்க விஷுவல் இப்படிலாம் மாறுமா, ஓ உண்மைதான் அது. ஒரு விஷயம் அதுதான், அதுதான் இந்த படத்திலேயே குழந்தைகிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறாங்கன்றதுதான். அவரு மேடையில சொன்னார், மேடை இது கருதி எல்லாம் இது பண்ண, நான் இன்டைரக்டா அடிச்சிட்டேன், ஜிப்ரானியும் அடிச்சேன். ஆனா கதையா பார்க்கும்போது என்ன பார்த்து சொல்லாம அந்த மதரம் வந்து பாக்குறாங்க. திஸ் இஸ் ஃபிலிம். கை தட்டுங்களா எல்லாம், கை தட்டுங்களான்னு சொல்லுங்க. திஸ் இஸ் ஃபிலிம் மேக்கிங். இது எந்த கமர்ஷியல் படத்துல உடனே கட் பண்ணி அந்த தண்ணியை போடுவோம், நானே போட்டிருக்கேன், புரியுதா? கட் பண்ணி அந்த குழந்தை ரியாக்ஷன் இப்படிதான் லேர்னிங், ஹவு டு சீ அ ஃபிலிம் அப்படின்னு எடுத்துதான். இந்த படத்தை எடுத்துன்னா 1.5 மாசம் ஆகும். ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்து அவர் இவர் கூட சொன்னார், இந்த ஃப்ரேம் அனுப்புங்க அப்படின்னு போல ஒவ்வொரு ஃப்ரேமும். அப்போ நம்ம பார்க்கும்போது, நான் பார்க்கும்போது ஆசை, ஃபிலிம் மேக்கர்லாம் பார்க்கல, அந்த குழந்தையாக தான் நான் பார்க்குறேன். அந்த குழந்தை எப்படி இது பண்ணுச்சோ அது மாதிரியே தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம குழந்தையாக தான் எல்லாருக்கிட்டையும் ஒரு குழந்தை மனசு எப்போ பார்த்தாலும் இருக்கும். ஏன்னா எதுனா படையில் படைச்சிட்டு இருந்தாங்கன்னா எனக்கு இன்னும் கூட அந்த படையில் மேலதான் கவனம், சாமி எல்லாம் நமக்கு தெரியாது அப்படி படைய, அது உடனே பிஜேபி வந்தாலும் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லுங்க. இதெல்லாம் அடிக்கணும், புரியல? குழந்தைன்னா நமக்கு அந்த ஸ்வீட் மேலதான் போகும் சீக்கிரம், ஏன்னா வாசனை முதல்ல உள்ள போகுது. ஸோ அதை எப்படி வாசனையை வந்து எப்படி கேமரால நீங்க காமிப்பீங்க? அப்போ இப்போ சிஜில அப்படி உள்ள போற மாதிரி போகலாம். அதனால இந்த படத்துல நான் குழந்தையா பார்த்தேன், நானும் குழந்தையா மாறணுன்றது விஷயம்.